நாற்று புதினம். அதனால் இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ கடைசியாக என்ன அத்தியாயத்தில் பார்த்தோம்னா, இந்த குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வானதியும் குந்தவையும் போகிறாங்க. அங்கே குந்தவை வந்து வானதியோட ஜாதகத்தை பற்றி ஜோசியர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதோட அந்த அத்தியாயம் முடியுது. இப்போ இந்த அத்தியாயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் எடுத்தோடனே இப்போ கும்பகோணம்னு சொல்லி இப்போ சொல்கிற ஊர் வந்து அந்த காலத்தில் வந்து குடந்தையினும் குடமூக்கு என்ன அழைக்கப்பட்டதான். ஸோ இது வந்து புண்ணிய ஸ்தல மகிமையை மட்டும் இல்லாமல் குடந்தை ஜோதிடரானும் புகழ் பெற்றிருந்துச்சாம். இந்த குடந்தைக்கு சற்று தூரத்தில் தென்மேற்கு திசையிலான அந்த சோழர்களோட இடைக்கால தலைநகரான பழையாறை அப்படிங்கிற அந்த ஊர் இருந்துச்சாம். ஸோ அந்த அரண்மனைகளில் வாழ்ந்த அரச குலத்தரோட அனைவரோட ஜாதகத்தையும் இந்த குடந்தை ஜோதிடர் சேகரித்து வச்சுருந்தாங்களாம். அப்படி அவர் சேகரித்து வச்சுருந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா, இந்த கொடும்பாளூர் இளவரசியான வானதியோட ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாரு. எடுத்துகிட்டு அந்த ஜாதகத்தையும் இந்த பெண்ணையும் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ரொம்ப திகைப்பாக இருக்கீங்களே, பார்க்குறதுக்கு என்ன ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி குந்தவை கேட்குறாங்க. அதுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் எதுவும் வித்தியாசமாக எடுத்துக்கலன்னா உங்களோட ஜாதகத்தை காட்டிலும் இது ஒருபடி மேலானது, மேலும் இந்த அதிர்ஷ்ட ஜாதகத்தை யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு குந்தவை சிரிக்கிறாங்க. அப்போ வானதி வெக்கப்பட்டு சொல்கிறாங்க, அக்கா இந்த துரதிர்ஷ்டக்காரியை போல் இவர் இந்த உலகத்திலே இல்லாத அதிர்ஷ்டக்காரி அப்படிங்கிறாரே, இவருக்கு சொல்கிற ஜாதகமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜோசியர் சொல்கிறாரு, நான் சொல்வது தவறாக இருந்தால் நான் என் தொழிலே விட்டுடுறேன்னு. அதுக்கு குந்தவை சொல்கிறாங்க, வேணாம் வேணாம், நாலு பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொண்டிருக்கும் உங்கள் தொழிலை நீங்கள் விட வேண்டாம், நீங்கள் பொதுப்படையாக சொல்லாமல் குறிப்பாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாலே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குந்தவை கேட்குறாங்க. அதுக்கு ஜோசியர் சொல்கிறாரு, நாலு மாதத்திற்கு முன்னாடி அபச குணம் மாதிரி ஒன்று தோன்றிருக்கும், ஸோ ஏதோ ஒன்று தவறி விழுந்திருக்கும், ஆனால் அது உண்மையிலே அபச குணம் இல்லை, அதில் இருந்து தான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, சரி இந்த பெண்ணோட கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள், இவளுக்கு புருஷன் எங்கேருந்து வருவார், எப்போது வருவார், அவருக்கு என்ன அடையாளம், ஜாதகத்தில் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த இளவரசிக்கு வந்து கணவன் வெகு தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை, சமீபத்தில் உள்ளவன் தான், ஆயினும் அந்த வீராதி வீரன் இப்போது இந்த நாட்டில் இல்லை, கடல் கடந்து சென்றிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்களே இதெல்லாம் வந்து குறிப்பாக தான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே வானதியை யார் திருமணம் செஞ்சுக்குவாங்க, ராஜராஜ சோழன் தான் செஞ்சுக்குவார். சரி அவருக்கு ஏதாவது அடையாளம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜோதிடர் சொல்கிறாங்க, இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட வயிற்றை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆளிலை ரேகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் கேட்குறாரு, ஆளிலை ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே அப்படின்னு சொல்லி குந்தவை கேட்குறாங்க. ஆளிலையின் மேல் பள்ளி கொண்ட பெருமான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அதாவது மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். ஸோ இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள், தடங்கல்கள், அபாயங்கள், கண்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது. அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும், தொட்டதெல்லாம் பொன்னாகும், அவள் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும், அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிக்கொடலுக்கு பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை நேயர்களே, நம்முடைய ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன். இதை கேட்டுட்டு இருந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னே ஜோதிடர் பதறாரு. உடனே குந்தவி சொல்கிறாங்க, இதில் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி அஞ்சாவது தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, நீங்கள் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு ஜோதிடர். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன். நம்ம நாடு நகரங்கள்லாம் சில காலமாகவே ஜனங்கள் ஏதேதோ பேசிக்கொள்கிறாருங்க, என்னென்னா வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுகிறது, இதற்கெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா, ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து தயவு செய்து என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க தாயே, ஏன்னா தேசங்கள், ராஜ்யங்கள், ராஜாங்க நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் ஜாதகமும் கிடையாது, ஜோசியமும் சொல்ல முடியாது, நான் படித்த வித்தையில் அதெல்லாம் வராது. ஒருவேளை ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், யோகிகள் வேணால் அவங்களோட ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லலாம், இந்த ஏழைக்கே அவ்வளோ இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறீங்க, சரி ராஜாங்கத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், என் தந்தையை பற்றியும் அவங்களோட சகோதரர்கள் பற்றியும் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன, இன்னொரு நாள் சாவகாசமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குந்தவை சொல்கிறாங்க, என்னோட தந்தை சக்கரவர்த்தி வந்து பழையாறையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஜோசியர் சொல்கிறாரு, முன்னமே சொன்னனே தாயே, மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்குதுன்னு, ஆனால் தங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அபாயங்களும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு துர்கா தேவியோட அருள் மகிமையால் எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வானதி வந்து, அக்கா நாம் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க.
எந்திரிச்சு நான் எங்கே இருக்கேங்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே ஜோசியர் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லி கிளம்பும்போது அவர் ஜோசியர் சொல்கிறாரு, இருங்க நான் வந்து தேவியோட பிரசாதம் கொண்டு வந்து தரேன், வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு மட்டும் சொன்னீங்களே, எங்கள் அக்காவுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, அவருக்கு அக்காவை மணந்து போகும் வீராதி வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜோசியம் சொல்கிறாரு, 32 சாமுத்திரிக்கா லட்சணமும் பொருந்தியவர், புத்தியில் பிரகஸ்பதி, வித்தையில் சரஸ்வதி, அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன், அந்த மாதிரி ஒருவர் தான் வந்து இளைய பிராட்டிக்கு கணவராக வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எங்கே எப்போ வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயம் வரப்போகிறார் தாயே, அதி சீக்கிரத்திலே வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வானதி கேட்குறாங்க, எப்படி வருவார்னு. அதுக்கு குந்தவை தேவி பரிகாசம் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரை மேலே வருவாரா, ரதத்து மேலே ஏறி வருவார், யானை மேலே வருவாரா, கால்நடையாக வருவாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வாசலில் ஒரு குதிரை கால்நடை சத்தம் கேட்குது. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இந்த குதிரையில் வருவாரான்னு வானதி கேட்டுகிட்டு இருக்கும்போது கால்நடை சத்தம் கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, குந்தவையும் வானதியும். ஸோ அப்போ ஒரு வாலிபன் வந்து வெளியிலேருந்து நான் உள்ளே போகணுங்கிறாங்க. ஆனால் அந்த சீடர் தடுக்கிறாரு. ஆனால் அவரை தள்ளி விட்டுட்டு படார் அப்படின்னு சொல்லி வாசக்கதவு திறக்குது. அதிலிருந்து தடபுடலோட ஒரு வாலிபன் உள்ளே திடும் பிரவேசமாக உள்ளே வராரு. அவர் வேறு யாரையும் நம்மளோட வந்தியத்தேவன் தான். ஆம் நேயர்கள், இவருங்க தான் நம்ம குந்தவை தேவியை பின்னால் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். ஸோ உள்ளே வந்தோடனே உள்ளே மூணு பேர் நிற்கிறத பார்த்தோன்னே வந்தியத்தேவன், ஆகா நாங்கள் பெண்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் உள்ளே வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு திரும்பி வெளியில் போயிடுறாரு. அப்போ குந்தவை கேட்குறாங்க, இது யாருன்னு கேட்குறாங்க. ஜோதிடர், தெரியாத தாய், யாரோ அசலூர்க்கார மாதிரி இருக்குது, முரட்டு பிள்ளைய மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. வந்தோடனே அவர் சொல்கிறாரு, வந்தியத்தேவன் சொல்கிறாரு, எனக்கு உள்ள பெண்கள் இருக்குதுன்னு தெரியாது, அதனால் நான் உள்ளே வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே சொல்லாமல் ரதத்தில் ஏறி போயிடுறாங்க. ஆனால் வந்தியத்தேவனால் குந்தவை தேவி மேலே வச்சுருந்த கண்ணை எடுக்கவே முடியல, அவரை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு, இந்த குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போல இருக்குது, நம்ம ஒரு மனுஷன் வந்து வழியை பேசினாலும் திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இந்த ரதம் வரைகிற வரைக்கும் வந்தியத்தேவன் அந்த ரதத்தையே பார்த்துட்ருக்கார். அதோடு இந்த அத்தியாயம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தி ரியல் ஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.